எஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோரிடார் கேட்ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நைட் நேரத்தில் தான் ஃபீட் பண்ண போகிறோம், ஏன்னா இப்போ தான் டைம் முடிச்சு கேஸ். ஸோ அதனால தான் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபீட் பண்ணலாம். இந்த டேங்கில் வந்து ஸ்ட்ரிம்ஸு அப்புறம் கோரிடார்ஸ் ரெண்டுமே இருக்குது. நான் இப்போ என்னதை ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட ஹைரட் ஃபிஷ் ஃபுட்டு, ஹம் ஃப்ளவரான் ஃபிஷ் ஃபுட்டோட ஃபுட்டு. ஆனால் இப்போதைக்கு ஃப்ளவரான் ஃபிஷ் இறந்துட்டதுனால இதுதான் ஃபீட் பண்ணுறேன். ஸோ கோரிடார்ஸ்க்கு வந்து நான் தனியாக ஃபிஷ் ஃபுட் எதுவுமே வாங்கலை, சிங்கிங் பல்லட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை. ஸோ அதனால் நார்மலாக இதே கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வச்சு பார்க்கலாம் ஃபீடிங் முடியும். ஸோ இப்போதைக்கு கோரிடார்ஸ் எங்கே இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுங்க. ஸோ ஐயோ கேமரா சென்சிட்டிவாக தெரியலையே, சென்சிட்டிவ் தெரியல கைஸ். ஆ இப்போ ஓரளவுக்கு ஓகே கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளார் அடிக்குதோ, ஒன்று சரிங்க கைஸ். ஸோ இப்போ வந்து ஜூம் பண்ண முடியல கைஸ், ஆனால் உங்களுக்கு மூமெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் கோரிடார்ஸு. ஸோ ஃபீட் பண்ணிடலாம். இது வந்து க்ரஷ் பண்ணி தான் போட்டாச்சு. போதைக்கு வந்து எடுக்குமான்னு டவுட் தான் கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுக்க மாட்டாங்க, எடுத்தாங்க பண்ணும். வாங்க சாப்பிடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டே இருந்ததுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் அசையாமல் இடத்துல பறந்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து எல்லா இடம் சுற்றுறாங்க. இந்த சைடு கூட்டு பார்க்கலாம், யாரையுமே காணோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கொண்டு சொல்கிறது, ஆனால் பக்கத்தில் போட்டால் அது அசையக்கூட மாட்டேங்குது கைஸ். இந்த சைடு போட்டு பார்ப்போம், கண்ணில் மாட்டிடு சாப்பிடுச்சு சார். கேஸ் 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 பாருங்க கேஸ் போடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோரிடார்ஸ் வந்து ஒன்று எடுத்துருச்சு, சாப்பிட்ருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது சொன்ன, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கேஸ் கோரிடார்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டாம்ப் ஸ்டிம்ப் டேங்கில் போடுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, பிளான்ட் டேங்கில் அழகாக இருக்குது கேஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து போட்டு கடிக்கடின்னு கடிக்கிறாரு. இது வந்து ஃபுட்டு பெருசாக இருக்குனால வாய்க்கில் போக முடியாது, வாய் ரொம்ப குட்டியாக இருக்கு கைஸ், ஆனால் அழகாக இருக்குது. ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுக்க ஆரம்பிச்சார் கேஸ், அவர் ஃபுட் எடுத்துட்டாரு. ஸோ நடுவில் ஒருத்தருக்காரு, இவருக்கு கொஞ்சம் ஃபுட் பண்ணிடலாம் சார். கைஸ் அவர் ஃபுட் எடுத்துட்டாரு, ஓ சூப்பர் கைஸ். நம்ம அங்கே ஒரே ஒரு ஃபுட்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், அந்த ஃபுட்டு எடுத்துட்டாரு. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஃபுட்டு கிடச்சிச்சு. 4வது ஒரு ஆளும் வெளியே வந்துட்டார். அவர் வந்து எந்த சைடு இருக்கார், ஆ ஓகே கைஸ். 4 பேருக்கு இப்போ ஃபுட்டு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் டேங்க்கு ஃபிட் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு. ஸோ லைட்டு வேறு போட்டிருக்கேன், எப்படியும் ஃபுட்டு எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. நான் எப்போவுமே இவங்களுக்கு பீட்டா பிளட்ஸ் தான் கொடுப்பேன், சரி சும்மா கொடுத்து பார்க்கலாமேன்னு கொடுக்குறேன். யாரும் செய்யலை, யாருமே செய்யலை கைஸ், ரொம்ப வருத்தமாக இருக்கும். எடுங்கப்பா வங்கப்பா சொல்லுங்க, இப்போ வந்து எடுப்பாமல் பாருங்கள். நம்ம போலார் கமான் போலார், நோகாஷ் போலார் எடுக்கவில்லை. ஆ போலார் எடுத்துச்சு கைஸ். இப்போ நம்ம கொஞ்சம் அசைஞ்சு அங்கிட்டு போனோன்னா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபீட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாம் பொறுமையாக வெளியே வராங்க, இப்போ தான் ஃபுட்டை பார்த்தோன்னே எல்லாம் வந்துடுவாங்க இல்லையா. சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேலும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேங்க, முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் போகிறேங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.